சமூகம் டிவி நொடிகா நேர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினமும் உலக செய்திகளின் ஒரே பார்வையினூடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் முதல் பெண் பிரதமரை நீக்கிய அதிபர் துனிசியாவில் சர்ச்சை அப்படி என்ற ஒரு செய்தி இன்றைய தினத்தில் வெளியாக இருக்கிறது. வடக்கு ஆப்பிரிக்க நாடான துனிசியாவினுடைய முதல் பெண் பிரதமராக 64 வயதான நஷ்லா பவுடன் ரோம் தனி கடந்த 2021 அக்டோபர் மாதம் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். துனிசிய தேசிய பல்கலைக்கழகத்தில் புவி அறிவியல் பேராசிரியராக பணிபுரிந்த இவர் பிரான்ஸ் நாட்டினுடைய பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டமும் பெற்றிருக்கின்றார். துனிசியாவில் பல்வேறு பேரிடர் தொடர்பான பணிகளில் சிறப்பான பங்களிப்பையும் அளித்திருக்கின்றார். கல்வி சீர்திருத்த பணிகளில் முக்கிய பங்கு மாற்றியிருக்கின்றார். இவர் துனிசியாவினுடைய முதல் பெண் பிரதமர் அப்படின்ற பெருமையையும் பெற்று அரசை வழிநடத்தி வந்திருக்கின்றார். இந்த நிலையில் நஷ்லா பவுடனை பிரதமர் பதவியிலிருந்து நீக்குவதாக அதிபர் ஹைஸ் சயத் திடீரென்று அறிவித்திருக்கின்றார். நஷ்லா பவுடன் பதவி நீக்கம் செய்யப்பட்டதற்கு காரணம் குறித்த விளக்கமும் இதுவரை அளிக்கப்படவில்லை. இதையடுத்து துனிசியாவினுடைய புதிய பிரதமராக அஹ்மத் ஹச்சானியை அதிபர் நியமித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் அந்த செய்தி தெரிவிக்கிறது. அதேபோல குறைக்கப்பட்ட ஆங் சான் சூகியின் தண்டனை அப்படிகின்ற ஒரு செய்தியும் வெளியாகியிருக்கிறது. தென்கிழக்கு ஆசிய நாடான மியான்மரில் ராணுவ ஆட்சியை எதிர்த்து பல போராட்டங்களை நடத்தியவர் தான் இந்த ஆங் சான் சூகி. இவருடைய வயது 78 அப்படின்னு சொல்லப்படுகிறது. அமைதிக்கான நோபல் பரிசையும் இவர் பெற்றிருக்கின்றார். இவர் வந்து கடந்த 2020 தேசிய ஜனநாயக கட்சி சார்பில் தேர்தலில் போட்டியிட்டு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். ஆனால் தேர்தலில் மோசடி செய்ததாக கூறி அடுத்த ஆண்டே இவருடைய பதவி பறிபோனது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனால் அங்கு மீண்டும் ராணுவ ஆட்சி கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மேலும் 2.5 அங்கு அவசர நிலை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையே ஆங் சான் சூகி உள்ளிட்ட 100 பேருக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இதனையடுத்து ஆங் சான் சூகி மீது ராணுவத்திற்கு எதிரான கிளர்ச்சி, ஊழல் முறைகேடு உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பாக பல வழக்குகளும் அந்த நாட்டினுடைய கோர்ட்டில் நிலுவையில் உள்ளது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவற்றுள் சில வழக்குகளில் அவருக்கு இதுவரை 33 சிறை தண்டனை விதித்து கோர்ட் உத்தரவிட்டும் இருக்கிறது. புத்த சமயத்தை பின்பற்றுபவர்கள் பெரும்பான்மையாக உள்ள இந்த மியான்மரில் புத்தர் முதன் முதலாக போதனை செய்த தினம் வெகு விமர்சனமாக கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு அங்கு சிறை கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படுவது ஒரு வழக்கமான ஒரு செயல்பாடாக இருக்கிறது. அந்த வகையில் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 7,749 சிறை கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் பலரது மரண தண்டனை குறைக்கப்பட்டு இருக்கிறது. அதன்படி முன்னாள் தலைவரான ஆங் சான் சூகியினுடைய சிறை தண்டனையும் தற்போது 27 குறைத்து ராணுவ கவுன்சிலினுடைய மூத்த ஜெனரல் மின் ஆங் உத்தரவிட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே அங்கு விதிக்கப்பட இருந்த அந்த அவசர நிலையும் மேலும் 6 நீடித்து நேற்று முன்தினம் உத்தரவிடப்பட்டமையும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக அமைகிறது. அதேபோல அமெரிக்காவில் அறிமுகப்படுத்தப்பட்ட முக்கிய கட்டுப்பாடு வெளியான அறிவிப்பு அப்படின்ற ஒரு செய்தியும் வெளியாகியிருக்கிறது. அமெரிக்காவில் ஆண்டுதோறும் 32 டன்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்தப்படுகிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் 95% ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் குப்பைகள் அப்படின்னு சொல்லி நுகர்வோர் மற்றும் தொழிலாளர் பாதுகாப்பு கமிட்டியினுடைய அறிக்கை கூறியிருக்கிறது. இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய நகரங்களுக்குள் ஒன்றான நியூயார்க்கில் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி ஹோட்டல்கள் மற்றும் உணவு விநியோக நிறுவனங்களில் பிளாஸ்டிக் டப்பாக்கள், கரண்டி மற்றும் கத்திகள் போன்றவற்றை வாடிக்கையாளர்கள் கேட்காமல் வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை மீறும் நிறுவனங்களுக்கு ₹20,000 வரை அபராதம் விதிக்க வழிவகை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படும் இந்த பிளாஸ்டிக் குப்பைகளை குறைக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அந்த நகர மேஜர் எரிக் ஆடம்ஸ் கூறியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த செய்தி தெரிவிக்கிறது. அதேபோல மொஸ்கோவில் தொடர் ட்ரோன் தாக்குதல், அதிரடி காட்டிய உக்ரைன் அப்படிங்கிற பரபரப்பான ஒரு செய்தி இன்றைய தினத்தில் வெளியாக இருக்கிறது. தலைநகர் மொஸ்கோவில் ஆளில்லா விமானங்கள் மூலம் உக்ரைன் மீண்டும் செவ்வாய்க்கிழமை தாக்குதல் நடத்தியிருப்பதாக ரஷ்யா குற்றம் சாட்டியிருக்கிறது. இது குறித்து ரஷ்யாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால், மாஸ்கோவுக்கு வெளியே 2 உக்ரைன் ட்ரோன்களை ரஷ்யாவினுடைய வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் இடைமறைத்து அளித்திருக்கின்றன. மேலும் ஒரு ஆளில்லா விமானம் மின்னணு ஆயுதம் மூலம் செயலிழக்க செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விமானம் மாஸ்கோ நகர வர்த்தக மைய பகுதியில் உள்ள அடுக்குமாடி கட்டடத்தில் விழுந்து வடித்திருக்கிறது. இதில் கட்டடத்தினுடைய முகப்பு பகுதி சேதமடைந்தது அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த ஆளில்லா விமான தாக்குதலில் சேதமடைந்த அதே கட்டடம் தான் ஏற்கனவே ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்பட்ட மற்றொரு ட்ரோன் தாக்குதலில் சேதமடைந்திருக்கிறதாக மாஸ்கோவினுடைய நகர மேஜர் செர்கோய் சோபியானின் தெரிவித்திருக்கின்றார். ஐக்யூ குவாடர் என்று அழைக்கப்படுகின்ற அந்த கட்டிடம் ரஷ்ய அதிபரனுடைய மாளிகையான கிரெம்ளினுக்கு வரும் 7.2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டு
ஏற்பட்டிருக்கிறது. எனினும் அதே கட்டிடத்தில் ஆளில்லா விமானம் இருமுறை விழுந்து சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது ஏன் என்பது தெளிவாக தெரியவில்லை அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராணுவத்தினுடைய கூற்றுப்படி அந்த ஆளில்லா விமானங்கள் கட்டிடத்தை தாக்குவதற்கு முன்னரே செயலிழக்க செய்யப்பட்டதாக தெரிகின்றது. எனவே அந்த கட்டிடத்தில் இருமுறை சேதம் ஏற்பட்டது தற்செயலாக நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் கருதப்படுகிறது. அதே போல வெள்ளத்தில் மூழ்கும் சீனா பலர் பலியான சோகம் அப்படின்ற ஒரு தகவல் இன்றைய தினத்தில் வெளியாக இருக்கிறது. சீனாவினுடைய தலைநகர் பெய்ஜிங்கை சுற்றிலும் வழக்கத்திற்கு அதிகமாக பெய்து வருகின்ற இந்த கனமழை காரணமாக அந்த பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு 20 பேர் பலியாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த தகவல் தெரிவிக்கிறது. இது குறித்து அந்த நாட்டினுடைய அரசு ஊடகங்கள் என்ன சொல்லியிருக்கிறது அப்படின்னு சொன்னா, பெய்ஜிங் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வருகின்ற இந்த கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வீடுகள் நீரில் மூழ்கி இருக்கின்றன, சாலைகளிலும் உடைப்பு ஏற்பட்டு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது, இதில் 20 பேர் பலியாக இருக்கிறார்கள், 27 பேர் மாயமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. பொதுவாக இந்த பெய்ஜிங் பிராந்தியத்தில் மழை மிதமாகவே பெய்யும், ஆனால் அங்கு இந்த அளவுக்கு மழை பெய்து இத்தனை அதிக உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பது என்பது மிகவும் அபூர்வமானதாக கூறப்படுகிறது என்று சொல்லியும் அந்த தகவல் தெரிவிக்கிறது. அதேபோல இந்தியாவில் டெஸ்லா குப்பையை குழப்பவரும் சீனா அப்படிங்கிற ஒரு பரபரப்பான செய்தி வெளியாகி இருக்கிறது. உள்நாட்டு விற்பனை மற்றும் ஏற்றுமதி ஆகிய இரண்டிற்கும் 24,000 டாலர் விலையில் மலிவு விலையில் மின்சார வாகனத்தை தயாரிக்கும் நோக்கில் இந்தியாவில் ஒரு உற்பத்தி ஆலையை நிறுவ டெஸ்லா இந்திய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறது. இருப்பினும் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான இந்த அதிகரித்து வரும் பதட்டங்கள் டெஸ்லாவினுடைய திட்டங்களை சிக்கலாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏனெனில் இந்த நிறுவனம் தன்னுடைய இந்திய முயற்சியில் சீன சப்ளையர்களை ஈடுபடுத்த முற்படுகிறது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சவாலை எதிர்கொள்வதற்கு இந்திய அரசாங்கம் டெஸ்லாவுக்கு ஆப்பிளினுடைய அணுகுமுறைகளை பின்பற்றவும் திட்டத்தில் ஈடுபட்டுள்ள எந்த சீன சப்ளையர்களுடனும் ஒத்துழைக்க உள்ளூர் கூட்டாளர்களை கண்டறியவும் அறிவுறுத்தி இருக்கிறது. அதே நேரம் முற்றிலும் சொந்தமான சீன நிறுவனங்களுக்கு ஒப்புதல் வழங்க இந்தியா தயங்குகிறது. எனவே ஆப்பிள் நிறுவனத்தில் பணிபுரிந்த ஒரே மாதிரியான உள்ளூர் கூட்டு துணிகர கூட்டாண்மைகளை உருவாக்கிய பின்னர் சீன சப்ளையர்களை இந்தியாவிற்கு அழைத்து வருவதற்கான ஒப்புதல்களை பெற இந்தியா நகர்வுகளை மேற்கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லியும் அந்த செய்தி தெரிவிக்கிறது. அதே போல இந்தியாவை கிண்டலடித்த பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு செய்திக்கும் இன்றைய தினத்தில் வெளியாக இருக்கிறது. இந்தியாவினுடைய அண்டை நாடான பாகிஸ்தானின் வெளியுறவுத்துறை துணை மந்திரி ஹினார் அப்பானிகர் இவர் நேற்று பாகிஸ்தானினுடைய தலைநகர் இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தான் ஆட்சி மன்றம் 2023 அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசியிருக்கின்றார். அப்போது இந்தியாவுடனான உறவுகள் குறித்து அவரிடம் கேட்டபோது அதற்கு பதிலளித்து ஹினா என்ன கூறியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்தியா மேற்கத்திய நாடுகளினுடைய டார்லிங் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். ஒரு சில நாடுகளுக்கு மட்டுமே இந்தியா தங்களுடைய கதவுகளை முழுவதுமாக திறந்து வைத்திருக்கிறது, ஆனால் அதனை சுற்றியுள்ள அண்டை நாடுகள் சிலவற்றுக்கும் அங்கேயே வாழும் ஒரு சிலருக்கும் இறுக்கமான மனநிலையை காட்டி வருகிறது அப்படின்னு சொல்லியும் ஐரோப்பிய ஒன்றியம் ஏசியன் போன்ற பன்னாட்டு கூட்டமைப்புகளை காணும் போது ஒரு நாடு வளர்ச்சியடைவதற்கு அதன் அண்டை நாடுகள் தான் முக்கிய பங்கு வகிக்கின்றன அப்படின்னு என்பது தெளிவாகும் அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார். பல்வேறு காரணங்களால் இந்தியாவினுடைய அண்டை நாடுகளான பாகிஸ்தான் மற்றும் சீனாவுடன் இந்தியாவிற்கு உள்ள உறவுகளில் தற்போது ஒரு இறுக்கமான சூழ்நிலை நிலவுகின்றது. ஆனால் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளுடன் இந்தியாவிற்கு நட்பு வளர்ந்து வருகிறது. இந்த ஈடுபாட்டை மறைமுகமாக கேலி செய்யும் விதமாகத்தான் இந்த கினாவினுடைய கருத்துக்கள் அமைந்திருப்பதாக அரசியல் நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த செய்தி தெரிவிக்கிறது. இத்துடன் சமூகம் டிவியின் இன்றைய உலக செய்திகளின் ஒரே பார்வை நிறைவடைகிறது. தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.